அனைவருக்கும் வணக்கம். பிரான்ஸ் நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு ஆச்சரியப்படும் விதமாக ஓய்வு பெறும் வயதினை வந்து உயர்த்தியிருக்காங்க. இது மிகுந்த அதிர்வலையை அந்த நாட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது எவ்வளவு உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டிருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஓய்வு பெறும் வயது 58 இருந்தது. ஸோ 60 வந்து அதை வந்து உயர்த்தியிருந்தாங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 தான் வந்து ஓய்வு பெறும் வயது. ஸோ இது வந்து மத்திய அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசு ஊழியர்களாக இல்லை. ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 62 இருந்து 64 உயர்த்தியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவை விட 4 வந்து ஓய்வு பெறும் வயதை வந்து அவங்க வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஸோ இவர்களுக்கு மத்தியில் ஒரு கடும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து மிகவும் அமைதியான போராட்டமாகவே வந்து இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்களோட கோரிக்கையை மட்டும் வலியுறுத்தி அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து வராங்க. ஸோ அதாவது 62 இருந்து 64 வயதாக உயர்த்தும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து பறிபோகும். அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கான அந்த தகுந்த பணப்பலன்கள் உரிய நேரத்தில் வந்து சேராது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து அந்த போராட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க.